சுஜித் வில்சன் நம்ம எல்லாத்தையும் விட பிரிஞ்சிட்டான்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி காலையில் 2 மணி அளவில் வந்து பார்த்திங்கன்னா சுஜித்தை மீட்டுட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் எப்படி மீட்டுட்டாங்கன்னே தெரியாது. இவ்வளோ நாள் மீட்க முடியாதவங்கள இப்படின்னு எப்படி மீட்டாங்கன்னே தெரியல. அது தவிர இல்லாமல் இறுதிக்கட்ட அஞ்சலியுமே பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு ஸ்பீடாக நடக்க முடியுமோ அவ்வளோக்கு ஸ்பீடாக நடந்துக்கிட்டே இருக்குது. யாரையுமே கிட்டத்தில் நெருங்க வீட்டில் கடைசியாக அந்த குழந்தையோட முகத்தை கூட காட்ட மாட்டுறாங்க. கேட்டால் உடல் வந்து அழுகிற நிலையில் இருக்குது, டிகம்போஸ் ஆகிற ஸ்டேஜில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சிஸ்டமை வச்சுட்டு நம்ம இந்த நாட்டில் வாழ்கிறோம். இதே நிலைமை தான் நாளைக்கு வேறு யாருக்காவது வேறு ஏதாவது விஷயத்தில் ஆழ்துளை கிணறு விட்டுருங்கப்பா, வேறு ஏதோ ஒரு அசம்பாவிதம் தான் நடக்குது, அதுலேயும் இதே மாதிரி தானே காப்பாற்ற முடியாமல் தானே போவானுங்க. இனியாவது நம்ம ஆழ்துளை கிணறுங்களை நம்மளால் நம்ம சைட்லேருந்து எல்லாருமே மூடி வச்சுருவோம் முடிஞ்ச அளவுக்கு. என் வீட்லேயும் ஒரு 2 வயசு குழந்த இருக்கான். அவனை பார்க்கும்போதும் சுஜித்தோட முகம்தான் கண் முன்னாடி வந்து வந்து போகுது. இனிமேல் இந்த மாதிரி ஒரு துயரமான சம்பவம் இந்த நாட்டில் வேறு எந்த குழந்தைக்குமே நடக்கக்கூடாது. பக்கம் பக்கம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க, யார் வீட்டில் தெரிஞ்சவங்க, இது பண்ணவங்க எல்லார் வீட்லேயுமே சரி ஆழ்துளை கிணறு இருந்துச்சுன்னா அதை எப்படியாவது ப்ராப்பராக மூடுறதுக்கு, சும்மா மண்ணை கொட்டி மூடாதீங்க, அது மேலே கான்கிரீட் போட்டு அதுக்கு மேலே தொட்டி மாதிரி கட்டி அது கரெக்டாக மூடி போட்டு பைப் வச்சு மூடுற மாதிரி மூடுங்க. சும்மா ஏன்னா தானே மூடி விட்டிங்கன்னா இந்த மாதிரி நிலைமை தான் ஆகும். சுஜித் இறந்தாலும் அவனோட இறப்பை வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பாடத்தை இந்த நாட்டுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டுருக்கு. இவனுக்கு டிவி நியூஸும் சொல்கிறது விடுங்க, அவனுங்க வந்து தப்பு குறைய சொல்லிக்கிடக்கூடாதுன்ட்டு இல்லாததெல்லாம் சொல்லிட்டு அலையிறானுங்க. அரசு வந்து இவ்வளோ பண்ணிச்சு அது பண்ணிச்சுன்னு ப்ராப்பர் பிளானிங் பண்ணியிருந்தால் இந்த பையனை எப்போயோ காப்பாற்றிக்கலாம். 5 அடி 35 அடியில் இருக்கும்போதே காப்பாற்றிக்கலாம். அந்த குழந்தை இறந்து எனக்கு தெரிஞ்சு 2 நாளுக்கு மேலே ஆயிருக்கும். இவனுங்க சும்மா வந்து 10 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. அந்த குழந்தை இறந்து 2 துடி துடித்து இது கையெல்லாம் அசைவு நிற்கும் போதே அப்போ போயிடுச்சு. இவனுங்க வந்து இவங்களோட அரசியல் ஆதாயத்துக்காக நாங்கள் தான் எல்லாமே பண்ணிக்கிட்டோன்றதுக்காக இது பண்ணுறேன். இவன் இவ்வளோ நாள் எடுக்க முடியாத குழந்தைய இப்போ மட்டும் எப்படி திடீர்னு காலையில் எடுக்க முடிஞ்சுது? அதுக்கு ஒரு ஃபுட்டேஜ் எதுவுமே கிடையாது. ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கப்புறம் முகத்தை காட்ட மாட்டாங்க. எல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பேரண்ட்ஸ் கிட்ட தான் குழந்தைய அந்த சடலத்தை வந்து ஒப்படைப்பாங்க. ஆனால் இவனுங்க மட்டும் அரசு மரியாதையோடு இந்த குழந்தைக்கு பண்ணுறானுங்க. யாரையுமே கிட்ட நெருங்கிறதுக்கு விடல. எல்லாமே பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. சரி, இதெல்லாம் பேசி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அந்த பையனுடைய ஆத்மா வந்து சாந்தி அடையணும்னு நம்ம எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறத தவிர வேறு எந்த ஒரு இதுவுமே இப்போதைக்கு கிடையாது. இனிமேலும் இந்த மாதிரி துயரமான சம்பவங்கள் நடக்காமல் நம்ம பார்த்துக்கிறது நம்மளுடைய பொறுப்பு தான்.